ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் சதீஷ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது தமிழில் மத்திய பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்புன்றது ரிலீஸ் ஆகியிருக்கு. அதாவது என்னென்னா 2025 தேர்வு அட்டவணையை வந்து பார்த்தோன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த தேர்வு அட்டவணையில் நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய தேர்வுகள் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன வகையான தேர்வுகள்லாம் இருக்குது, ஸோ எந்தெந்த தேர்வுகள் என்னென்ன நாளில் நடக்க போகுது அப்படின்றதையும் வந்து பார்த்தோன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த 2025 நோட்டிஃபிகேஷன்ஸில் அப்படி என்ன ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நாள் வந்து பார்த்தோன்னா நான் வீடியோ போடாமல் இருந்தேன், காரணம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டினியூஸான வீடியோக்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ 2023 வெளியிடப்பட்ட யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற ஐஏஎஸ் டாப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பேசலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கம் டு தி வீடியோ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரக்கூடிய நபராக அல்லது சப்ஸ்கிரைபராக வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் அதை முதலால் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் என்ன அந்த ஆனுவல் கேலண்டரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா 2025 யூபிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆனுவல் கேலண்டர். ஓகேவா, ஸோ அதை தான் வந்து பார்த்தோன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதிலே போட்டிருக்கிறாங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 2025 ஆனுவல் கேலண்டரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆனுவல் கேலண்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆனுவல் கேலண்டரில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே நான் எலிஜிபிளா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸாக இருக்கலாம், அல்லது டெக்னிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸாக இருக்கலாம். ஸோ மல்டிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு வராங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை எழுதுறதுக்கு வராங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு பொதுவாக யூபிஎஸ்சினாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ்னு வந்து ஒரு தேர்வுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதாவது யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஓகேவா, ஸோ சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதனுடைய நோட்டிஃபிகேஷன் டேட்டும் கொடுத்துருக்குறான், நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டும் கொடுத்துருக்கான், எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்றதையும் அவன் அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஓகே, அடுத்தது இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ். இன்ஜினியரிங் சர்வீஸு நீங்கள் மெக்கானிக்கல் பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அந்த பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லை ட்ரிபிள்இயாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே சரி. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான தேர்வை நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாமு, கண்டிப்பாக எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ டிஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்குங்க. ஸோ இதை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது சிஐஎஸ்எஃப் ஏசி எக்ஸிக்யூட்டிவ், ஓகேவா, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்றதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இது அப்ளை பண்ணக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வருங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த நாளுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கும் என்ஏ எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, 2025 எக்ஸாம்ஸு. ஸோ இந்த எக்ஸாம்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஐஏஎஸ்க்கு ஈக்குவலான இல்லை ஐஏஎஸோட பவர் மேலாக இருக்கக்கூடிய ஒரு பதவி தான் இந்திய நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி ஆஃபீஸருக்கான இந்த எக்ஸாமினேஷனும் சிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாருமா எழுதக்கூடிய சிஎஸ்சி 2025 க்கான எக்ஸாமினேஷன், அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ்க்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனும்
சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனும் கம்பைண்டாக நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதையுமே வந்து பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனுடைய நோட்டிஃபிகேஷனும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு எக்ஸாமினேஷன்னா இந்த ஐஇஎஸ் மற்றும் ஐஎஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதாவது இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் அண்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சேர்த்த ஒரு எக்ஸாமினேஷன். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்துது. ஸோ இந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் போஸ்ட் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம இந்திய நாட்டினுடைய பொருளாதார நிபுணராக வந்து பார்த்தோன்னா உங்களை நியமிப்பாங்க, சீஃப் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் அதில் நீங்கள் போனீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் நீங்கள் வாங்கலாம். அடுத்து தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன். ஸோ அதே மாதிரி மேலே சொன்ன அனைத்து எக்ஸாமினேஷனுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடந்ததில் அதனுடைய மெயின் எக்ஸாமினேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டேட் கொடுத்துருப்பான். அடுத்தது கம்பைன்டு மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ் முடிச்சிருக்கிறீங்க, இல்லை மெடிக்கல் ரிலேட்டடான டிகிரி முடிச்சிருக்கிறீங்க, பிடிஎஸ்ஓ எம்பிபிஎஸ்ஸோ எம்எஸ்ஓ இல்லை ஓகேவா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனும் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த ரெண்டு எக்ஸாமினேஷனுக்கான மெயின் எக்ஸாமினேஷனும் அடுத்தது இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஇஎஸ் அண்ட் ஐஎஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதணும்னா இதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு விதிவிலக்கு, அதாவது நீங்கள் எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பேக்ரவுண்ட் டிகிரி படித்தா மட்டும்தான் ஐஇஎஸ் அண்ட் ஐஎஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாமினேஷனுடைய ஆன்வல் கேலண்டர் வந்துருச்சு. ஸோ அந்த ஆன்வல் கேலண்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் இப்போத்துலேருந்தே யூபிஎஸ்சிக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பி ப்ரிப்பேர் அண்ட் கெட் கிளியர், பி ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல். ஓகே, அண்ட் பி ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல், ப்ளீஸ் கோ டு அச்சீவ் திஸ். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பி ப்ரிப்பேர் அண்ட் கெட் கிளியர் வாட் எவர் தி எக்ஸாமினேஷன் இஸ், சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். Thank you. Okay.